வணக்கம். இன்னைக்கு 8 அக்டோபர் 2021 டைம் வந்து கரெக்டாக 9:18 ஆகுது. இன்னைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ரெட் கேண்டில் இருக்கு. அது ரெட் கேண்டில் லோ தொட்டுட்டு மேலே போயிட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு விதமான ட்ராப் டேவாக இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து என்னைக்கெல்லாம் அந்த மாதிரி நடக்குதோ அந்த மாதிரி டிராப்பிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கொஞ்சம் கவனமாக போனோம். அது இல்லாமல் இன்னைக்கு ஆர்பிஐ பாலிசி வேறு இருக்குது. ஸோ அதனால் அந்த ஆர்பிஐ பாலிசி வரும்போது மார்க்கெட் வந்து ஒரு இன்ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணலான்னு பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல என்ட்ரி வந்தால் மட்டும் எடுக்கலாம். டைம் வந்து கரெக்டாக 9:25 ஆகுது. இப்போ நம்ம வந்து புட் ஆப்ஷன் பை பண்ண போகிறோம். செல்லு கொடுக்குறோம். செல்லு கொடுத்தோடனே ரோபோவில் எடுத்துருச்சு, நெஸ்லியும் எடுத்திருக்கு. 38,200 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், 725 ரூபா 500 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. மேலே கீழே இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் வந்து கரெக்டாக 9:38 ஆகுது. நம்ம பார்க்குறோம் நம்முடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிற நிலமையில் இருக்குது. நமக்கு லாபம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு 7,300 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. 7,100 ரூபா இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னா ஒரு ஹாஃப் குவான்டிட்டி, அதாவது 8 லாட்டில் 4 லாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரோபோ கட் பண்ணிடும். ஸோ 4 லாட்டு தான் இருக்கும். இன்னும் அச்சீவ் ஆகலை, கொஞ்சம் கிட்ட போயிருக்கு, கிட்ட போயிட்டு வந்திருக்கு. பார்ப்போம் அச்சீவ் ஆகுதான்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, 870 வரணும். 876 இருக்குது, 79, அதாவது 37,878 இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் தொடர்ந்து வந்து தொட்டுருச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரோபோ ஹாஃப் குவான்டிட்டி கட் பண்ணிடுச்சு. நெஸ்ல பார்க்குறோம், நெஸ்ல கட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு வந்து 7,300 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. பேலன்ஸ் ஒரு 4 லாட் இருக்குது, அது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணலாம், இல்லை விடுறதா இருந்தால் விடலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் வந்து சரியாக 9:30 ஆகுது. இப்போ நமக்கு என்னாச்சுன்னா, நம்ம புட் ஆப்ஷன் வாங்கின உடனே டார்கெட் ஒன்று அச்சீவ் ஆன உடனே ஒரு ஹாஃப் குவான்டிட்டி கட் பண்ணிடுச்சு, 8 லாட்டில் 4 லாட்டு. அது எதுக்காக அப்படின்னா, இப்போது ப்ரைஸ் ஆனது திரும்ப வந்து நம்ம என்ட்ரி எடுத்த ரேட்டுக்கே வந்துருச்சு. இருந்தாலும் நமக்கு நஷ்டம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம 3,540 ரூபா ரியலைஸ் பண்ணியாச்சு அந்த ஒரு ஹாஃப் குவான்டிட்டியில். ஸோ இது நமக்கு இப்போ ஸ்டாப் லாஸ் போய் ஹிட் ஆனால் கூட நியூட்ரலில் தான் இருக்கும். இன்றைக்கி லாஸ் வந்து ஒரு பெருமளவில் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இதன் மாதிரி இந்த மாதிரி நமக்கு வந்து இதுதான் வந்து மணி மேனேஜ்மெண்ட், இதுதான் ட்ரேடிங். இந்த மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி தட்டி விட்டுட்டு ஒரு ஹாஃப் குவான்டிட்டி பேலன்ஸை ரீட்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நமக்கு வந்து இந்த ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த வழி தான் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறோம். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா கூட இன்றைக்கி நமக்கு நியூட்ரல் தான் வரப்போகுது இந்த ட்ரேடை தவிர, லாஸ் ஒன்றும் பெருமளவில் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம பார்க்குறோம், இதுதான் அந்த ஆர்பிஐ பாலிசியோட எஃபெக்ட்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து கீழே வந்துட்டு ஒரு ஹாஃப் குவான்டிட்டி கட் ஆச்சு, திரும்ப மேலே போச்சு, திரும்ப கீழே வந்திருக்கு, கீழே வரா மாதிரி வந்தது, திடீர்னு போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. பட் இனியும் நமக்கு வந்து பாதிப்பு ஒன்றும் இல்லை, ஒரு 2000 தான் லாஸ் நமக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டில் ஒரு ஹாஃப் குவான்டிட்டி தட்டி விட்டதுனால நமக்கு வந்து ஒரு 2,140 ரூபா தான் லாஸு. எனியோ ப்ராப்ளம் இல்லை, வேறு ஏதாவது நெக்ஸ்ட் ட்ரேட் செட்டப் வரும்போது நம்ம பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 10:06 ஆகுது. இப்போ 2வது தடவை நம்ம செல் போகலாம். 2வது தடவை நம்ம செல் போடுறோம், போட்டிருக்கோம், எடுத்திருக்கு, ரோபோல் எடுத்திருக்கு, நெஸ்ட்லேயும் பை ஆயிருக்கு. இப்போதைக்கு வந்து 1000 ரூபா கிட்ட, 750 ரூபா கிட்ட மைனஸ் இருக்குது. இது செகண்ட் டைம் நம்ம போடுறது, ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்ம போட்டு இந்த ஆர்பிஐ பாலிசி அந்த நியூஸ் வரும்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. செகண்ட் டைம் போட்டிருக்கோம், பார்ப்போம் எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 10:45 ஆகுது. நம்ம பார்க்குறோம் இப்போது செகண்ட் டைம் நம்ம என்ட்ரி கொடுத்து டார்கெட் 1 அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ எடுத்த 8 லாட்டில் 4 லாட் வந்து கட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு நெட்டு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 3,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. அதாவது 4 லாட் 8 லாட் எடுத்தது, 8 லாட்டில் 4 லாட் கட் ஆகிடுச்சு. கட் ஆகிட்டு இப்போ நமக்கு 3,160 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. நமக்கு அந்த ஃபஸ்ட்டு ட்ரேடில் 2,000 ரூபா நெட் மைனஸ் வந்தது, அந்த நெட் மைனஸ் எல்லாம் கழிச்சது போக நமக்கு இப்போது 3,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இன்றைக்கி டே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்கலாம். பார்க்குறோம், 2வது தடவை என்ன ஆச்சுன்னா டார்கெட் 1 அச்சீவ் ஆகிடுச்சு, ஹாஃப் குவான்டிட்டி கட் பண்ணிடுச்சு, திரும்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ 2 ட்ரேடு முடிஞ்சிருக்கு. 2 ட்ரேடு முடிஞ்சோ நமக்கு 3,000 ரூபா மட்டும்தான் இப்போதைக்கு மைனஸில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த டைம் வந்து கரெக்டாக 10:41 ஆகுது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 3வது முறையாக வந்து திரும்ப புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். இந்த வாட்டி வந்து 38,400 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ரோபோலையும் வந்திருக்கு, நெஸ்ட்லேயும் வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் நியூட்ரலில் தான் இருக்குது.
பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து டார்கெட் ஒன் கிட்ட வந்துருச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா ஒரு ஹாஃப் குவான்டிட்டி கட் ஆகிடும். இது மூணாவது முறையாக நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். டார்கெட் ஒன் நியர்பை இருக்குது, அது அச்சீவ் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு 7-8 பாயிண்ட் தான் இருக்கு, அச்சீவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நெஸ்ட்ல வந்து ரோபோல 4 லாட் கட் ஆயிடுச்சு, நெஸ்ட்லையும் கட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ 6000 ப்ராஃபிட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 11:10 ஆகுது. இப்போ நம்முடைய ரெண்டாவது டார்கெட்லாம் அச்சீவ் ஆகி எங்கேயோ கீழே ப்ராஃபிட்டில் இருக்குது நமக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 15,000 ப்ராஃபிட் இருக்குது. நெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இது நமக்கு போதும், கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டிங்கில் கொஞ்சம் இஷ்யூ இருந்ததுனால கடைசி பார்ட் பண்ண முடியல, அதனால தான் இப்போ பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்த உடனே கட் பண்ணிட்டோம், நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாபம் மட்டும் வந்து ஒரு 10,000 கிட்ட ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. மார்னிங்லேருந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எத்தனை ட்ரேட் நம்ம பண்ணோம், எந்த மாதிரி பண்ணோன்றத. ஒரு தடவை ஆர்டர் புக்கு கூட காட்டேன் நான், ஆர்டர் புக் காட்டினா உங்களுக்கு எப்போ புக் ஆச்சுன்றது தெரியும் நமக்கு. ஒரே நிமிஷம் ஃபுல் ஆர்டர் புக் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 10:40 547 ரூபாய்க்கு புட் ஆப்ஷன் பை ஆயிருக்கு. 11:10 580 ரூபாய்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் லாட், அதாவது ஒரு ஹாஃப் குவான்டிட்டி கட் ஆயிருக்கு. 11:10 650 ரூபாய்க்கு இன்னொரு ஹாஃப் குவான்டிட்டி கட் ஆயிருக்கு. ஸோ இதில் தான் நமக்கு வந்து டோட்டலாக வந்து இந்த அதாவது மூணாவது ரூபா போட்ட ஆர்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 13,000 கிட்ட ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு, 13,200 ரூபா. பழைய ரெண்டு லாஸ் வந்து 13,000 லாஸ் புக் போக 10,000 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.